ஆதலூரிலே ஆதி திராவிட வகுப்புலே நம்ம கிண்டன் பிறந்தான். பிறந்து வளர்ந்து அங்க ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல படித்துக் கொண்டு வருகிறான். கிண்டனுக்கு பட்டணத்துல போய் படிக்க வேண்டும், உத்தியோகம் பெற வேண்டும் என்கிற ஆசை. தன்னுடைய சிநேகிதர்களை எல்லாம் அழைத்து அழைத்து அழுத்து போய்விட்டான். பக்கத்திலே இருக்கிற திருப்பங்கூர் வரைக்கும் என்னோடு வாங்க, அங்க போய் கருது திடுவோவாரி. திருப்பங்கூர்ல போய் என்னப்பா தெரிஞ்சுக்கிறது? போயும் போயும் அங்க ஒரு பிள்ளையார் போயிருக்கு, அந்த பிள்ளையாருக்கும் தும்பிக்கை உடஞ்சு போயிருக்கு. இந்த தும்பிக்கை இல்லாத பிள்ளையார கும்பிடுறதுக்கு இங்க இருந்து 10 மைல் தூரம் போகணுமா? இங்க ஏ கும்பிட்டுக்கிறலாமே அப்படின்னு சொன்னாங்க. கிண்டன் சொன்ன, அட அப்பா, நாம் பிள்ளையார கும்பிடுறதுக்கு கூப்பிடல, நம்ம எல்லாம் பட்டணத்துக்கு கொண்டு சேர்க்கிறே, அந்த ரயில் வண்டிய பாக்குறதுக்காக கூப்பிட்டேப்பா அப்படின்னு சொன்னாங்க கிண்டன். உடனே எல்லா பையங்களும் ஒத்துக்கொண்டு கிண்டனுடனே நடந்தார்கள். நடந்து திருப்பங்கூரிலே ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடைந்தார்கள். இன்னும் ரயில் வரவில்லை, சரி உள்ளே போயிடலாமே அப்படின்னு எல்லா குழந்தைகளுமாக அந்த பக்கத்துல போனா, அந்த வாசலிலே டிக்கெட் கலெக்டர் நிக்கிறார். யாரா நீங்க? சாமி, நாங்க ரயில பார்க்க வந்திருக்கோம். சரி வெளியிலேயே நின்று பாருங்களேன். இல்ல சாமி, உள்ள போறோம். முடியாது அப்படி என்று சொன்ன உடனே கிண்டனுக்கு வருத்தம் வந்து, அடடா ரயில பார்க்க விட மாட்டான் போல இருக்குதே. பழி பறைத்தேன் மலை போலே கலெக்டர் தடுத்து புது சூட்டும் ஹாட்டும் போட்டு இப்படியாக நம்ம கிண்டன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே வந்து விடுகிற ரயில். பார்த்தான் ரயிலை, ஆண்டம் தாங்க முடியவில்லை. என்ன செய்தான்? கர 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 வென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, கர கர வென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, தன தன வாங்களும் ஏறிடும் ரயிலே, தன வேகத்தோடு போகிற ரயிலே. பெரிய பெரிய தலைவர்கள் எங்கள் தேசத்திலே தீண்டாமையை ஒழிக்க எவ்வளவோ பாடுபட்டும் இன்னும் தீண்டாமை அறவே ஒழிந்த பாடில்லை. இப்பேற்பட்ட பெரும் அருமையான காரியத்தை, கஷ்டமான காரியத்தை, மனிதர்களாலே முடியாத காரியத்தை மரக்கட்டையாகிய நீ வந்த அன்றைக்கே செய்துவிட்டாய். சகல ஜாதியார்களையும் ஒரே பெஞ்சில் ஒன்றாக உட்கார வைத்த பெருமை உன்னுடையது அல்லவா? தேச தேசம் சுற்றி காட்டிடும் ரயிலே, திருவேந்திரம் விட்டு புறப்படும் ரயிலே, ரயிலே காசி எங்கே, கன்னியாகுமரி எங்கே, சென்னை எங்கே, டெல்லி எங்கே, நினைத்த மாத்திரத்தில் சொற்பச்சிரவில் எங்களை ஊரூராக கொண்டு சேர்க்கிறாய். வியாபாரத்தை விற்று செய்தாய். எங்கள் தேசத்திலே எங்கள் முன்னோர்கள் நீ வருவதற்கு முன்னே காசிக்கு போக எண்ணி கட்டை வண்டியிலே கட்டிச்சோர் கட்டிக்கொண்டு 8 பேராய் புறப்பட்டு போவார்கள். திரும்பி வருவது 2, அதுவும் அநேகமா மாடு. தண்டவாளத்தின் மீதே ஏறி தாண்டவமாடிடும் ஆண்டவன் நீயே. ஏ ரயிலே, ஆண்டவனுக்கு இச்சமானமாக கூட சொல்லலாம். எப்படி? ஆண்டவனுக்கு உள்ளவனிடத்திலும் இல்லாதவனிடத்திலும் ஒரே அன்புதான். அத போல நீ டிக்கெட் உள்ளவனை ஏத்திட்டு போற, இல்லாதவனை ஏத்திட்டு போறேன்.
மத்த பையங்கள்லாம் அப்பா ரயில பார்த்தாச்சு பாபோகலாம் என்று கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். நம்ம நந்தனார் சரித்திரத்திலே ஒரு வேதியர் இருந்தாரு, அத போல கிந்தன் சரித்திரத்திலே ஒரு வாத்தியார் இருக்கிறாரு. அந்த வாத்தியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க கிந்தே. சார் யாராணி நந்தனுங்க கிந்தே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதுக்கு வந்திருக்கேன். விஷயமா? என்னடா விஷயம் சொல்லு கேக்குறேன். சென்னை என்றோது தலைமிரு கூதாம், அங்கே சென்ற பேர்த்து செலவும் வரவும் அதிகமாகுதாம். சென்னை தலைமிரு கூதாம், போய் வர கொஞ்சம் பொருளை தாருமே, உங்கள் பூசு காலை போட்டின கண்ணால் பயமில்லாதன் எதிரே இனிமேல் இல்லாதே அதை சொல்லாதே மனமயலே. பட்டணம் என்று சொல்லப்படுமோடா சொல்லப்படுமோடா புகப்படுமோடா மனமயலே. பட்டணம் என்பதை விடு, பழைய சோத்தை சாப்பிடு, இந்த பட்டி காட்டில் படித்திடு, நல்ல பையன் நல்ல பேரெடுத்திடு மனப்பயலே. நீ பட்டணம் என்று சொல்லப்படுமோடா சொல்லப்படுமோடா புகப்படுமோடா மனப்பயலே. பட்டணமாம் இல்ல பட்டணம். ஏய் போய் சேரியில வேலை ஏதாவது இருந்தா பாருன்னு சொன்னார். கிந்தன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தார். தகப்பனார் மகனை பார்த்து, அட மகனே நீ பட்டணத்துல போய் படிக்கணும்னு சொல்றியாமே. நியாயந்தானா நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ? நியாயந்தானா நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ? நியாயந்தானா நீ சொல்லு. காடுங்கரை உழுது பொழைப்போ, அது கடவுள் நமக்கு அளித்த அமைப்பு. அப்படி சொல்ல வேண்டாம். படித்தவங்களே தீண்டப்படாதவங்கள் இந்த உலகம் சொல்றது கிடையாது. ஆகையினாலதான் பெரியவா சொல்லியிருக்கா, கல்வியை போலொரு செல்வம் உள்ளதோ காண வேணும் ஜெகதீவே. அத போல நான் பிடிச்சுமோப்பா. அட மகனே அவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய்க்குவாடா. இப்படி தகப்பனார் விடை கொடுத்த உடனே பட்டணத்திற்கு ஓடி போகிறார். பட்டணத்தை அடைந்த கிந்தன் பல இடங்களை சுற்றி சைனா பஜார்ல வந்து சேர்ந்தான். அங்கே ஒரு வண்டி, அதுல கொஞ்சம் விளையாட்டு சாமான், இதையெல்லாம் வச்சுக்கொண்டு ஒரண்ணா ஒன்றேனா ஒன்றேனா ஒரண்ணா ஒன்றேனா ஒன்றேனா ஒரண்ணா ஒரண்ணா ஒன்றேனா ஒன்றேனா ஒரண்ணா ஒன்றேனா ஒன்றேனா ஒரண்ணா. சீப்பு கண்ணாடி சிமிழி சேப்டி ரேசர் சிகரெட்டு கேஸ் தப்பி ஒரண்ணா. சீப்பு கண்ணாடி சிமிழி சேப்டி ரேசர் சிகரெட்டு கேஸ் தப்பி ஒரண்ணா. சோப்பு சுனோ பவுடர் காபி கோப்பை தட்டு சேப்டி பின் தஜனாட்டை ஒன்றேனா. சோப்பு சுனோ பவுடர் காபி கோப்பை தட்டு சேப்டி பின் தஜனாட்டை ஒன்றேனா. இதெல்லாம் ஓரண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றேனா 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 ஓரண்ணா. அங்கே அவங்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு? அவனுக்கு எங்க தெரியும் ஹைஸ்கூல பத்தி? ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு? ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு? ஏ ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு கத்துனாங்க. இந்த இது ரிக்ஷாக்காரன் காதுல விழுந்துட்டு விடுவானா ஹைஸ்கூலா? சரிண்ணா அப்படின்னு வண்டியை எடுத்துக்கணும் ஓடி வந்துட்டான். ஏய் போடா ஐயா பயக்கமா, என் வண்டியில தாண்டா ஏறுவாருன்னு இன்னொருத்தேன். மைனா நான் வரேன் மைனா அப்படின்னு இன்னொருத்தேன். ஓடான்னு இன்னொருத்தேன். இப்படி பத்து பேர் வந்துட்டான். பத்து பேரு வண்டியை எடுத்து கொண்டு வந்து நிக்கிறான். நடுவுல கிந்தன் நிக்கிறான். கிந்தனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. அடா 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 அடா, அவ்வளவு பெரிய தர்மம் நடக்குது. ஹைஸ்கூலுக்கு போகணும்னு சொன்ன உடனே என் வண்டியில ஏறு உன் வண்டியில ஏறுன்னு அப்படின்னு சொல்லி அங்க வந்திருந்ததுல புது வண்டியா பார்த்து ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். அவனும் இஷ்டக்குனே போனான்.
என்ன பாஷையா தெரியல. எழுத்துன்னு சொன்னாங்க புரியாது. அவருக்குள்ளே ஒரு தனி பாஷை இருக்கு. ஏய் என்னடா நேத்து உன்ன காணோம்? அது இல்லைன்னா நேத்து பஸ்ட் நேத்து மூசுக்க இருக்குன்னு அது ஜல்தி பூச்சி போயிருக்கு. யாருக்கு தெரியும் அர்த்தம்? பச்சை தண்ணி எடுத்து முகத்தை அலம்பிக்கிட்டாலாம் அது ஜலதோஷம் குடிச்சுக்கிட்டான். ஜலதோஷங்கிறத அப்படி அமைக்கி ஜல்புன்னு வச்சிட்டான். இப்படியே இஷ்டத்துக்கு எங்க கொண்டு வந்தா? காலேஜில் கொண்டு வந்து விட்டுட்டான். உடனே கிந்த கீழே இறங்கி, அப்பா நீ இல்ல தியாகி, என்ன உபகாரம் பண்ற நீ உலகத்துக்கு, உனக்கு பெரிய நமஸ்காரம்னா. சரி என்னன்னா துட்டு துட்டா? ஐயோ அத நான் பார்த்ததே இல்லையே. நான் இல்லை, நான் பெரிய மனுஷன் மாதிரி வண்டியில ஏற்கனவே வந்தேன், சட்டையாவது கழட்டு. சரி அப்படி இருந்து சட்டையை கழட்டி கொடுத்தான். ரிக்ஷாக்காரன் போயிட்டான். ரெண்டு நாட்களாக வாயுவையும் சுத்த ஜலத்தையும் அருந்திக் கொண்டு வாசலிலேயே இருக்கிறான் கிண்டல். மூன்றாம் நாள் அங்கே அந்த பிரின்சிபால் வந்தான். இன்னார் என்று தெரிந்து கொண்ட கிந்தன் என்ன செய்தான்? காலை பிடித்துக் கொண்டான், தன்னை காப்பாற்ற வேண்டும் என்றான். கிந்தன் காலை பிடித்துக் கொண்டான். மூலமெந்த மத யானைக்கு முன் வந்த மாலுக்கு நிகர் பிரின்சிபாலை தரையில் விழுந்து காலை பிடித்துக் கொண்டான். அந்த பிரின்சிபால் ரொம்ப இரக்கம் உள்ளவர். ஆகையினால கிந்தனை தன் சிலவிலேயே படிக்க வைத்தார். கிந்தனும் படித்தானே பல பல கலைகளை. கிந்தன் நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கப்படுத்தாமல் படித்தானே பல பல கலைகளை. கொடுத்த கொஸ்டின்களுக்கெல்லாம் பாஸ் மார்க்காய் எடுத்த காலர்ஷிப்பிலே மிக நேக்காய் படித்தானே பல பல கலைகளை. வேகமாக உத்தியோகத்தில் மனசை விரும்பி படிப்பதினிலே பெற்றான் பரிசு. ஜாகர பிஎஸ்சி தமிழும் இங்கிலீஷு தக்கபடி மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் படித்தானே பல பல கலைகளை. இப்படியாக நம்ம கிந்தன் பரீட்சைகளில் எல்லாம் தேறி பிரின்சிபாலுடைய உதவியினாலே ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் உத்தத்தையும் பெற்ற தன் ஊருக்கு புறப்பட்டான். அங்கே ரயில்வே ஸ்டேஷனிலே வந்து காத்துக் கொண்டிருந்தார் பழைய வாத்தியார். கட்டி கழுவி உன்னை கிண்டல் செய்தே. நானோரோ பித்தன்